இல்ல, ஏமேல என்னக்கா தப்பு? அம்மா இதுக்கு ஏமேல கோவப்படுறாங்க? இங்க பாரு பிரியா, இந்த வருஷம் வெட்டிங் டேக்கு மாமா அத்தைக்கு எதுவும் வாங்கி தரல, அந்த கோவம் அவங்களுக்கு, அத உன்கிட்ட காட்டிட்டாங்க. அப்போ இந்த வருஷம் வெட்டிங் டே செலிப்ரேஷன் கிடையாதா? அது எப்படி விட்டுருவோமா? நாங்க யாரு மத்த எல்லா வருஷத்தை விடவும் இந்த வருஷம் நம்ம கிராண்டா கொண்டாடுறோம். எப்படி? இப்ப பாரு, சூர்யானா, சந்திரானா, ஸ்வேதானி, எல்லாரும் ஒரு நிமிஷம் வாங்க. என்ன 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 சத்தம்? நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு விசேஷமான நாள். அது எங்க வீட்டுக்காரருக்கு கண்டிப்பா தெரிய சான்ஸ் இல்ல, ஆனா உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு என்ன ஸ்பெஷல் டே சொல்லுங்க பாப்போம். ஐசு, எனக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷலா தான் இருக்கு. ஒரு ஒரு நாள் ஓடுறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கு. குவிஸ் கேள்வி எல்லாம் கேட்டு படுத்தாத ஐசு. ஏ சந்திரு, நில்லு. உன் பிரச்சனையை நீயே இழுத்து போட்டுக்கிட்டது. அதுக்காக நாளைக்கு அம்மா அப்பாவோட வெட்டிங் டேவை நீயே மறந்துடுவியா? நான் ஒன்னும் மறக்கல சூர்யா, அது நாளைக்கு தானே. இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு அப்பா அம்மாவை கடைக்கு கூட்டிட்டு போய் புது புடவை புது நகை எல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஆனா அவரு வாங்கி தரல, அதனால அம்மாவும் ஃபீல் பண்றாங்க. நாளைக்கு வெட்டிங் டேன்னு மாமாக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ மறந்துட்டாரான்னு கூட தெரியல. மறந்துருப்பாங்க தான். வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளுக்கு வெட்டிங் டே செலிப்ரேஷன் தேவையான்னு கூட அம்மா நினைக்கலாம். அதுக்கு நம்ம அப்படியே விட்டுற கூடாது. கரெக்ட், அதுக்கு தான் நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். அதனால மாமா அத்தைக்கு புடவை எடுத்து தரலன்னா என்ன, நாம எடுத்து தருவோம். சரி, அப்பாவுக்கு நான் புது டிரஸ் எடுத்துறேன். அப்போ கேக் வெட்டுவோம்ல? அது இல்லாமையா? ஆனா டெக்கரேஷன் வேலைக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இந்த வருஷம் அவங்க கல்யாணத்துக்கு லீவு, அவங்க எந்த வேலையும் பண்ண வேண்டாம். சின்ன தம்பி மாமா இருக்காரு, நான் அவர் கூட சேர்ந்து டெக்கரேஷன் வேலையை பாத்துக்கிறேன். சரி சரி, செலிப்ரேஷன் விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், மாமாக்கும் அத்தைக்கும் தெரியவே கூடாது. நாளைக்கு அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். ஆஹா, பொண்ணே டிஃபன் எடுத்து வை, சீக்கிரம் பொண்ணே. என்ன டிஃபன் இன்னைக்கு? செம்ம பசியில் இருக்கேன். சும்மா அஞ்சு பத்துன்னு கணக்கெல்லாம் வச்சிட்டு கூடாது. சும்மா காஞ்ச மாடு கம்மங்குழியில் பூந்த மாதிரி பூந்து அடிச்சு நொறுக்க போறேன். நிறைய வை. ரெண்டும் ஓகே. ராஜாராம், சாப்பிடறத போது நிறுத்து. ஏக்கா, சாப்பிட்டு இருக்கும்போது பாதியில் இப்படி நிப்பாட சொல்ற? சரி, இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு, தெரியுதானு பாக்கலாம். ஐயோ, என்னடா ரொம்ப போச்சு, இன்னைக்கு என்ன விசேஷம்? டைரி எல்லாம் கரெக்டா படிச்சுதானே களத்துல இறங்கியிருக்கேன், ஆனாலும் அப்பப்போ காலை வாரிடுது. சரி, சமாளிக்க நமக்கு சொல்லியே தரணும், சமாளிப்போம். இன்னைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. அது கேலண்டர் பார்த்தாலே தெரியும். நான் சாப்பிட்றத நிறுத்திட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கணுமா? டேய், இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு எங்களுக்கும் தெரியும், என்ன விசேஷம் அதை சொல்லு. அப்படி என்ன விசேஷ நாளாக இருக்கும் இன்னைக்கு? களி இப்படா சமாளிப்ப? விடுங்க அண்ணி, அவருக்கு என்ன நாள்னே ஞாபகம் இல்லை. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு எழுந்து போட்டும். அப்பா, இந்த வெட்டிங்க்கு அம்மாக்கு நீங்க புது புடவை நகை எதுவுமே வாங்கி தரலையே. ஆஹா, இன்னைக்கு ராஜா ராமோட வெட்டிங் டேவா? அவருக்கு வெட்டிங் டேவே ஞாபகம் இல்ல, இதுல கிஃப்ட் ஒண்ணுதான் குறைச்சல். இந்த நாள் ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்க? மறக்க கூடிய நாளா இது? வாழ்க்கையில யாராவது மறப்பாங்களா இத? வேற யாருக்கு வேணா இப்படி வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு செத்தாலும் இந்த நாளை என்னால மறக்க முடியாது. சரி, அப்ப ஏன் நீ அவளை கடைக்கு கூட்டிட்டு போய் எதுவுமே வாங்கி கொடுக்கல? என்னக்கா,
உனக்கு எல்லாம் மறந்து போச்சா? நம்ம குடும்பம் அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கு. அக்கா உனக்கு வேணா எல்லாம் மறந்து போயிருக்கலாம்க்கா. ஆனா ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனா என்னால் அதெல்லாம் மறக்க முடியாதுக்கா. அந்த சின்ன தம்பிய கையில காலில் விழுந்து கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடத்தலாம்னு சொல்லி நம்ம பொண்ணு கூட இருக்க சொன்னா, அவன் அவளை விட்டுட்டு அவன் நாளைக்கு செத்து போற பாட்டியை பார்க்கறதுக்காக ஓடி போயிட்டான். அப்புறம் நம்ம மருமகளோட சித்ரான ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் அது ஒழுங்காக நடந்துச்சா? ஒரு பெருக்கு சோறு கூட அவன் சாப்பிடலையாக்கா. அது காரணம் யாரு? சந்துரு, அவனோட திருவிளையாடல். போவாத போவாதன்னு சொன்ன பாரதி வீட்டுக்கு போவேன் போவேன் சொல்லி அடம் பிடிச்சான். அதுக்கு நீ சப்போர்ட் வேற. மருமக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? நான் மட்டும் அந்த சித்ரான ஃபங்க்ஷன்ல இருந்திருந்தா சண்டையே வேற மாதிரி ஆயிருந்தது. வீட்டுக்குள்ள இப்படி ஒரு ரணகலம் நடக்கும் போது வெட்டிங் டே நடக்கணும்னு ஒரு குதூகலம் தேவைப்படுதா உனக்கு? நான் எதையும் மறக்கல, நீதான் எனக்கு பரிமாறத மறந்துட்ட. கொஞ்சம் சாம்பார் ஊத்து. வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக நீங்க உங்க வெட்டிங் டேவை கொண்டாடாம இருக்க கூடாது. உங்ககிட்ட சொல்லாம சர்ப்ரைஸா பண்ணலாம்னு இருந்தோம், ஆனா இப்ப நீங்க ஓபனா சொல்ல வச்சிட்டீங்க. இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டில் உங்க வெட்டிங் டேவை சிம்பிளா இல்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க ரெண்டு பேருமே ரெடியா இருங்க, சரியா? ஓகே. இப்பெல்லாம் மேடத்துக்கு என் சமையல் பிடிக்கிறதே இல்ல போல. ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான கையின்னு சொல்லி ஒரேடி அணிக்கு புகழ்ன. இன்னைக்கு என்னடா விஷம் கலந்ததை சாப்பிடுற மாதிரி சாப்பிடுற? ஏய், ஒழுங்கா வாய மூடு. பெரிய நேர்மையோட சிகரம் இவ முதுகுல குத்த மாட்டாளாம், துரோகம் பண்ண மாட்டாளாம். ஏய் முட்டாள், நீ நம்பிக்கிட்டு இருக்கியே காளி, இப்ப அவன் என்னடி பண்ணிட்டு இருக்கா எனக்கு? பிச்சைக்கார நாயி, தெரு தெருவா பொறுக்கி பொறுக்கி பொழப்ப நடத்திக்கிட்டு இருந்த அவன் எனக்கு துரோகத்தை பத்தி பாடம் எடுக்கிறானா? பிளடி ராஸ்கல். இத பாரு, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தனா சாப்பாட்டுல விஷத்தை வச்சிருவேன். ஒழுங்கா சாப்பிடுற வேலைய மட்டும் பாரு. என் மாமனை பத்தி ஏதாவது பேசுன. அது மாமா குட்டி 6 தடவை டொக்கு டொக்குன்னு தானே தட்டும். அப்ப இது யாரு? ஒரு பெட்டியில் வச்சிருந்தல்ல, அந்த பெட்டி எங்க இருக்கு? இப்ப அவசரமா தேவைப்படுது.
டைரி தானே, வாய காட்டுறேன் வா. அந்த ராஜாராமோட டைரி எல்லாம் இதுல தயா இருக்கு. ஓ, இங்க இருக்கா? இந்த ராஜாராம ஒவ்வொரு கல்யாண நாளைக்கும் புது புடவை புதுநகைன்னு அவன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்குற பழக்கத்தை வச்சிருக்கான் போல் இருக்குது. இந்த மாங்காமடையும் காளி அதை படிக்காம போயிட்டேன். நல்ல வேலை மாட்டி இருப்பேன். வாய் உள்ள புள்ள பொழைச்சு கொண்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வாயை வச்சே வட சுட்டேன். என்னதான் இருந்தாலும் என்ன மாதிரி புடவை வாங்கி கொடுப்பான், என்ன டிசைன்ல நகை வாங்கி கொடுப்பான், அந்த டீட்டெயில்லாம் தெரியாதுல்ல. அதுக்காக தான் இந்த டைரியை படிக்கிறேன். ஓகே, இனிமே சாயங்கால ப்ரோக்ராம்ல இதை வச்சு சமாளிச்சிருவேன். என்ன நக்கலா? சே, சிரிக்காத, ரொம்ப இரிட்டேட்டிங். ராஜாராமோட டைரிய படிச்சிட்டு போய் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? இப்படிதான் அந்த வீட்டை உன் வண்டி ஓடுதா? எல்லாத்தையும் ஒருத்தன் டைரியில எழுதி வைக்க முடியாது. அதுக்கு நேரமும் பத்தாது, டைரியில இடமும் இருக்காது. ராஜாராம் எழுதி வைக்காத ஒரு விஷயமோ ஒரு சம்பவமோ நடக்கிறப்போ நீ வசமா மாட்டுவ, அப்ப இருக்கு உனக்கு. சிரிச்சு முடிச்சாச்சா? மாயா மேடம், இந்த காளி இந்த காரியத்துல இறங்கினது வெறும் இந்த டைரியை நம்பி இல்ல, என் தைரியத்தை நம்பி. ரொம்ப ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன். என்னை யாராலையும் அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. ரமா குட்டி, மேடம் ரொம்ப சிரிச்சிட்டாங்க, என்ன நக்கல் பண்ணிட்டாங்க. அதனால அந்த இழிச்ச வாய பிளாஸ்டர் போட்டு ஒட்டு, வாய துறக்காம இருக்கும். நீ போ மாமா, நான் பாத்துக்கிறேன். பொண்ணே, பொண்ணே, இந்த என்னது? குடி. இதுமா பிரிச்சு பாரு. என்னமோ பொண்ணுகிட்ட நக்கலா குத்தலா, அவருக்கு வெட்டிங் டேவே ஞாபகம் இல்லை, இதில் கிஃப்ட் ஒரு குறைச்சலான்னு கேட்ட. பாத்தியா, புது புடவை புது நெக்லஸ் எப்படி இருக்கு? நம்ம செலக்ஷன் நல்லா இருக்கு. பொண்ணி பாத்தியா, நல்லா இருக்கு. புடவை கலர் ரொம்ப அழகா இருக்கு. ஏன் ராஜாராம், இதெல்லாம் நேத்தே அவளை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல? நாங்க எல்லாரும் அவளை சொல்றபடி நடந்துகிட்டேப்பா. அத்தை விடுங்கத்த, அத தேடி டிஃபரெண்டா வாங்கிட்டு வந்திருக்காருல. ஆனா நிஜமாவே இந்த கலர்ல என்கிட்ட புடவே இல்ல, ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த நெக்லஸும் அழகா இருக்கு, ரொம்ப டிஃபரெண்டான டிசைன் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த புடவை நகையை வாங்குறதுக்கு 10 கடை ஏறி இறங்கி பார்த்து பார்த்து வாங்கினதாச்சே, நல்லதா இருக்கும். என்னது 10 கடை ஏறி இறங்கினியா? நகைக்கு ஏறி இறங்கினா சரி, புடவைக்கு எந்த கடைக்கு போன நீ? நம்ம கடையில இல்லாத புது டிசைனா இல்ல வெரைட்டியா? வழக்கமா நீ புடவையெல்லாம் நம்ம கடையில தானே எடுப்ப? ஆஹா, இந்த ராஜாராமுக்கு புடவை கடை வேற இருக்கா? குடும்பத்துக்கே துணிமணி எல்லாம் அங்கதான் எடுப்பானா? அக்கா, வருஷம் நம்ம கடையிலே துணி எடுத்து போர் அடிச்சு போச்சுக்கா, அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேன்னு கடைக்கடையா ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்தேன். அக்கா, என்னக்கா நீ வர வர என் பேச்சு என்னோட எதை பார்த்தாலும் தேடி தேடி குத்தம் கண்டுபிடிக்கிற வேலையா போச்சு? அப்படி எல்லாம் இல்லப்பா, சில சமயங்கள்ல நீ ஏதோ புது ஆள் மாதிரியே பேசிட்டு இருக்க. அதான் அட,
பரவாயில்லையே, அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் நகையில வாங்கி கொடுத்துட்டாரு. அப்பா உங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து தரேன், ரெண்டு பேரும் புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உங்க வெட்டிங் டே ஃபங்க்ஷன்ல போட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸ்வேதா சும்மா தானே இருக்க, வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. பவி குழந்தைய கூட. சூர்யா, ஏ சூர்யா, இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணேன்னா அத்தையும் பிரியாவும் வந்துருவாங்கல்ல. நான் என்ன வேணா நான் சொல்றேன், அப்பா தானே அவசரப்படுறாரு. ஓகே, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஓவர், கல்யாண மாப்பிள்ள பொண்ணு கூப்பிட்டுலாமா? அப்பா அம்மா எல்லாம் ரெடி, நீங்க வரலாம். பாட்டி தாத்தா வர்றாங்க. சூர்யா, சூப்பரா இருக்கு, சும்மா அப்படியே அமர்க்களை படுத்திட்டீங்க. ஆமாடா, நிஜமாவே ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. அப்பா அவசரப்படுறதுனால தான் சிம்பிளா பண்ணிருக்கோம், இல்லனா இன்னும் கிராண்டா பண்ணிருப்போம். இல்லனா மட்டும் இவர அப்படியே வீட்டை தல கீழா மாத்திருப்பாரு. மாமா அத்தை ரெண்டு பேரும் ஜோடியா நின்னு ஒன்னா கை பிடிச்சு கேக் கட் பண்ணுங்க. வெட்டுங்கப்பா, கேக் கட் பண்ணுங்க, கேக் கட் பண்ணுங்க, வெட்டுங்கப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டுங்க, சேர்ந்து வெட்டுங்க மாமா, வெட்டுங்கப்பா, வெட்டுங்க, வெட்டுங்க. அப்பா அம்மாவோட 27th வெட்டிங் டேக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாமா, இந்த கேக் எடுத்து அத்தைக்கு ஊட்டி விடுங்க. அத்தை நீங்களும் கேக்க மாமாவுக்கு ஊட்டி விடுங்க. சும்மா இருப்பவி. பா
எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சார் என்னாச்சு? சாரி சார், உங்க செலிப்ரேஷன் முதல்ல முடிங்க. பரவாயில்ல சார், அதெல்லாம் இருக்கட்டும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. உங்க சிஸ்டர் மாயா காணாம போனதா நீங்க தான கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்க? ஆமா சார், நான் தான். என்ன சார், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அவங்க கிடைச்சிட்டாங்களா? கவலைப்படாதீங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். அவங்க காணாம போனது சம்பந்தமா முக்கியமான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அப்படியா? அம்மா வீட்டில் மாயாவை மறைச்சு வச்சிருக்கிறது தெரிஞ்சிருச்சா?